ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ ஒரு செமையான ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி போகிற வழியில் ஒரு செம லொக்கேஷன், ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம குன்னூர் வந்துட்டோம். மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டி போகிற வழியில் நம்மளுக்கு முதல்ல கிடைக்கிற ஊர் எது அப்படின்னா இந்த குன்னூர் தாங்க. குன்னூர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஊருங்க. இங்கே சுற்றிய ஏகப்பட்ட சுற்றுலாத்தலங்களும் இருக்குது. நீங்கள் மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டி வரும்போது நீங்கள் குன்னூர் வரைக்கும் ரயிலில் கூட வரலாம். இங்கே இருந்து உள்ளே போனோம்னா டால்பினோஸ் அப்படின்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அது வந்து இன்னும் செமையாக இருக்கும். அங்கே வந்து நிறைய தமிழ் திரைப்படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அருவங்காடு வந்துட்டோம். இந்த அருவங்காடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஊருங்க. நாம் இப்போது வேலி வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு லொக்கேஷனுக்கு வந்துட்டு இருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம குன்னூரில் இருந்து ஊட்டி போகிற லைனில் தான் இருக்குது. இந்த பஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குந்தா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் போயிட்டுருக்கு. இங்கே இருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மேகம் பாருங்கள், அப்படியே அந்த டீ எஸ்டேட் அந்த மேலே அப்படியே இறங்கி வர்றது நல்லாவே தெரியுது. அந்த மிஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நின்று எல்லாருமே வந்து ஒரு வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கிறதுனால எல்லாருமே எல்லா வண்டியும் இங்கே வந்து நிறுத்தி பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகான இடம். நீங்களும் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நின்று பார்த்துட்டு போங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா இது. ஃபைனலாக நாம் இப்போது ஊட்டி வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் ஊட்டி பேருந்து நிலையம். பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து இப்போ வந்திருக்கோம். நம்ம இப்போ வந்து உள்ள போலாம் பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ள. நாம் இப்போது பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே டிக்கெட்டு நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. ஏறக்குறைய 2.5 வருஷமாக வந்து கொரோனா பீரியட் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை வந்து அரசு விதித்ததுனால டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெறிச்சோடி போய் தான் கடந்தது. இப்போது கட்டுப்பாடுகள் முற்றிலும் தளர்வு ஏற்பட்டிருக்கிறதுனால மக்களுடைய கூட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக தான் இருக்குது.
இப்போவே கட்டுக்கடங்காத கூட்டம் அதிகமாக இருக்குது. இன்னும் சம்மருக்கெல்லாம் பயங்கர கூட்டம் இருக்கும். சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இப்போ இருந்தே இந்த தாவரவியல் பூங்கா கடல் மட்டத்திலிருந்து 2700 மீட்டர் உயரத்தில் இருக்குது. 1848 வருஷம் கிரகாம் மக்கில்வர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயரால் இந்த தாவரவியல் பூங்கா உருவாக்கப்பட்டது. 55 ஏக்கர் பரப்பளவுள்ள மிகப்பெரிய தாவரவியல் பூங்கா இது. பல அரிய வகை செடி கொடிகள் பூஞ்செடிகளை பாதுகாக்க 1912 வருஷம் இந்த கண்ணாடி மாளிகை உருவாக்கப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் செடி வந்து வச்சுருக்காங்க. இது என்ன செடின்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. பொட்டானிக்கல் கார்டன் வந்து உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு பிளேஸ் தான். ஏன்னா இங்கே வெறும் பசுமையாக இருக்குது, எல்லா ஏரியாவும் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க. பொட்டானிக்கல் கார்டன் இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி சிட்டிக்கு நடுவுலேயே இருக்குது இந்த கார்டன். ஆயிரத்தி 1912 வருஷம் இந்த கண்ணாடி மாளிகை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி மாளிகையில் இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் 3 நிமிஷம் ஒரே ஷாட்டில் எடுத்து முடிச்சிருப்பேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். ஆமா
கூப்பிடப்பா ராஜா. எக்ஸ்கியூஸ் மீ. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் தான் எடுத்திருப்பேன். இது ஒரு சின்ன முயற்சி தான். இது வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாத பல அரிய ஃப்ளவர்ஸை வந்து இந்த கண்ணாடி மாளிகையில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். இந்த பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே உள்ளே வந்தாவே நம்மளுக்கு மனசு லேசாகிடுது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான, கண்ணுக்கு குளிர்ச்சியான பல லொக்கேஷன்ஸ் இங்கே உள்ளேயே இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி நண்பர்களே, ஊட்டி எபிசோட் 2 வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து கூடி விடைபெறுவது உங்கள் மேட்டூர் செந்தில். வணக்கம் நண்பர்களே.